செய்து தர்மம் தலை காக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஆனா இந்த பாட்டு இவருக்கு ஆப்போசிட்டா அமைஞ்சிருச்சு. ஒரு ரூம் முழுக்க கிஃப்டா, பிரிக்க பிரிக்க தங்கம் வெள்ளி இப்படி காஸ்ட்லியான கிஃப்டாவே இருந்திருக்கு. விஜய் டெலிவிஷன்ல கலக்க போவது யாரு? குக் வித் கோமாளி. இந்த நிகழ்ச்சிகள் மூலமா பிரபலமானவர் தான் பாலா. சின்ன திரையில கிடைச்ச புகழ் இவருக்கு சினிமாவிலயும் வாய்ப்புகளை வழங்க சில படங்கள்லயும் தலை காட்டிருக்காரு. சமீப காலமா உதவிகள் தேவைப்படுறவங்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கிராமத்துக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஆட்டோ, தையல் மிஷின், திருமண செலவுகள் இப்படி ஏழை எளிய மக்களுக்கு அப்பப்போ அவரால முடிஞ்ச அத்தனை உதவிகளையும் செஞ்சாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சமீபத்துலதான் தான் காதலிச்சுட்டு வந்துட்டு இருக்க ஒரு பொண்ணு சீக்கிரமாவே கல்யாணம் படிக்க போறதாவும் சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ பாலாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, பாலா லவ் பண்ண அந்த பொண்ணோட வீட்டுல இருந்து இவருக்கு பொண்ணு தர மறுக்கிறாங்களா? பாலா காரைக்காலை சேர்ந்தவரு, அதே பகுதியை சேர்ந்தவங்க தான் அந்த பொண்ணும். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. முதல்ல பாலாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருந்த அவங்களுடைய பேரண்ட்ஸ் இப்ப என்னன்னே தெரியல அவங்க தயக்கப்படுறாங்களா? இவர் பல பேருக்கு உதவி செய்யறதுனால இவருடைய அப்பா அம்மாவுக்கு ஏதோ தப்பா பட்டிருக்கும் போல. சினிமா சம்பாதியங்கிறதே நிலையானது இல்ல, காசு கிடைக்கிறப்போ கொஞ்சமாவது சேர்த்து வச்சுக்கணும். அப்படி சேர்த்து வைக்க கூட வாய்ப்பு இல்லாம இவர் உதவி செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்துல பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இவர் எப்படி பாத்துக்குவாரு அப்படின்னு பொண்ணு குடுக்கறதுக்கே இப்ப தயங்குறாங்களா? பாலா அவங்கள கன்சல்ட் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவங்க சமாதானம் ஆகவே இல்லையா? இப்போ பாலாவோட ஃப்ரெண்ட்ஸ்ல சில பேரு அவர் காதலிச்சுட்டு இருக்க கூடிய அந்த பொண்ணோட வீட்டுல பேசிட்டு இருக்காங்களா? ஏற்கனவே சமீப காலமா பாலாவுக்கு திரைப்பட வாய்ப்புகள் அமையறது கிடையாது. இதுல சில சிக்கல்கள் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அந்த பையனா படத்தை தாண்டி ஸ்கோர் பண்ண பாப்பா, அதனால வேண்டாப்பா அப்படின்னு ஆரம்ப நிலையிலேயே தடுத்துறாங்களா? பாலா பிறருக்கு உதவி செய்யும் போது அவங்க முகத்துல இருந்து வரக்கூடிய அந்த சந்தோஷத்தை பார்த்து அவங்களுக்கு உதவக்கூடிய ஆர்வம் இவருக்கு அதிகமாயிடுச்சு. பிரபலங்கள் சில பேரும் அவருடைய உதவிகள் பத்தி பாராட்டினாங்க. அது அவருடைய செயல்பாடுகளுக்கு ரொம்பவே ஊக்கம் தரக்கூடியதா இருந்துச்சு. அதனாலேயே இப்ப மனசுல நினைக்கக்கூடிய உதவிகள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. வெளிநாடுகளுக்கு போறப்போ அங்க இருக்கக்கூடிய சில பேரு இவர் செஞ்ச செயல்கள் எல்லாம் பாத்துட்டு அவங்க ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சா கூட இவர் மூலமா அந்த உதவிகளை செய்யறாங்களா? இந்த விஷயத்தையும் ஒரு பேட்டியில பாலா சொல்லியிருந்தாரு. இது ஒரு பக்கம் இருக்கு. இந்திரஜான் கார்த்தியோட கல்யாணத்துக்காக வந்திருந்த ஒவ்வொரு கிப்டையும் பிரிச்சு பார்க்கும் போது தங்கம் வெள்ளின்னு பரிசு பொருட்கள் அத்தனை இருந்துச்சா. ரோபோ சங்கர் தன்னுடைய செல்ல பொண்ணான இந்திரஜா கல்யாணத்தை கோலாகலமா நடத்திருந்தாரு. இவங்களுடைய திருமணம் மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சியில பல சினிமா பிரபலங்கள் கலந்துகிட்டாங்க. மதுரையில நடந்த திருமணத்துக்கு நேரடியா போயிருந்த சூரி ஒரு பெரிய மொய்க்கவரையே கொடுத்திருந்தாரு. இது போக திருமணம் மற்றும் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட சினிமா பிரபலங்கள் பல பேரும் விலை உயர்ந்த பரிசு பொருட்களை ரோபோ சங்கர் மகளுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த பரிசு பொருட்களை பிரிச்சு பார்க்கக்கூடிய வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. அதோட ரசிகர்களையும் வியப்புல ஆழ்த்திருக்கு. ஒரு ரூம் முழுக்க அந்த பரிசு பொருட்கள் இருந்துச்சா. சுமாரா 3000 பேர் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலைமையில 9000 அதிகமான பேர் திரண்டு வந்துட்டாங்களா. அதுல நிறைய கிஃப்ட் பொருட்கள் வந்திருக்கு. இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்திரஜா சங்கர் மற்றும் மாப்பிள்ளை கார்த்தியனுடைய உருவம் பொறித்த தங்க நாணயங்களை பரிசா வழங்கியிருக்காங்க. இது போக வெள்ளி காமாட்சி விளக்கு, நக்கிரன் கோபால் வழங்கின பரிசு பொருட்கள், அப்பாவோட 25 பழகின நண்பர்கள் கொடுத்த பரிசு பொருட்கள்னு ஒவ்வொரு பொருளுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய வரலாற்ற சொல்லி சொல்லியே ஒவ்வொரு பரிசு பொருட்களையும் பிரிச்சு ஒரு வீடியோவையே பதிவிட்டு இருக்காங்க இந்திரஜா சங்கர்.